மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூணு. கோவின பூங்குயில் கோவின கோழே குறுகுகள் சங்கம் ஓவின தாரகை களிர் ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு கூவின பூங்குயில் கூவின கோழே குறுகுகள்யம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை களிர் ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுதே சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எம கெளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேவனர் சேரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரே சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எம கெளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி மூணாவது பாடல் திருப்பள்ளி எழுச்சி மூணாவது பாடல். இதில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கின்றார் என்றால், அங்கொன்னும் இங்கொன்னும் கண்ணுமாய் ஆலய வழிபாடு செய்யக்கூடாது. பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோவிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது. அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும். நாம் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்று சொல்கின்றார். அதன்தான் இப்பாடலின் உட்கருத்தாகும். ஓம் நமசிவாய ஸ்ரீ குருப்பியோ நமஹா.